நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவ்வளோ நல்லது, இது நல்லா நல்லது, அது நல்லா பண்ணணும், இது நல்லா பண்ணணும், இவ்வளோ பெஸ்ட்டு எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேரால் ஏன் பண்ண முடியல, அப்புறம் ஏன் சீக்கிரமாக எல்லோரும் விட்டுட்டு போயிடுறாங்க, அப்புறம் இதை பற்றி நெகட்டிவிட்டி ஏன் பண்ணுறாங்க? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம், அவங்க புதுசாக வரவங்கள அவங்க என்னென்ன கடுமையான பாதையில் தாண்டி வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லாமல் விடுற ஒரே காரணம். அவங்கள ரொம்ப ஈஸி நினச்சி வர வச்சுட்டு அப்புறம் இவங்க பார்க்குற விஷயத்தெல்லாம் அவங்களால அதாவது வந்து சந்திக்க முடியாமல் நொந்து போய் அதோடு விட்டுட்டு போகிற ஒரே காரணம் அதுதான் இதுக்கு ஃபெயில் ஆக்குறதுக்கு. இந்த ஆடியோ கேட்குற நீங்கள் வந்துட்டு ஒன்று, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க, இவங்க டவுன்லைன்காக கொடுக்கணும்னு நினைப்பீங்க. இன்னொன்று, ஏண்டா இது உள்ளே வந்தோம், நம்மளை இழுத்து மாட்டி விட்டானே, இப்போ பக்க பக்கம் முழிச்சிட்ருக்கோமே அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. மூணாவது, ரொம்ப கஷ்டம், ஒன்றுமே முடியாது எனக்கு தெரியும், ஆனால் இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன், இருந்துகிட்டே இருப்பேன், இதை எப்படி நான் நடத்தி காட்டுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம். எப்படினாலும் ஆனால் நீங்கள் முதல்ல எல்லாத்துக்கும் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்ல பார்த்து ஷாக் ஆகிற ஒரு விஷயம் என்னதான் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒன்றுமே தெரியாமல் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணாமல் மார்க்கெட்டில் கொண்டு வந்துட்டு எல்லாம் ஈஸி அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு கொண்டு வந்து விட்டுட்டதுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படிலாம் அட்டி விழுன்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தையாண்டிலாம் பார்த்துருக்கீங்களா? பாம்பேயில் ரொம்ப நடக்கும், அதாவது கீழே பத்து பேர், அதுக்கு மேலே ஏழு பேர், அப்படி ஏறி 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 கிட்டத்தட்ட 20-30 பேர்லாம் இருப்பாங்க. 10-15 மாடி வந்து மனிதர் சங்கிலியால் மேலே ஏறி ஏறி போய் தயிர் பானை உடைப்பாங்க. அதை உடைக்கும்போது அவங்க ஏறி நிற்கும்போது சுற்றி சுற்றி பில்டிங்கில் அவ்வளோ பேரும் தண்ணியை தோறி ஊற்றுவாங்க, மேலே மூஞ்சிலே அடிப்பாங்க தண்ணியை கோரி. அப்புறம் சோப்பு நிறைய கரைக்கி வச்சுருப்பாங்க அதில், ஏன்னா அப்போ தான் அவங்க மேலே நின்று ஏறும்போது வலிவு கீழே விழணும் அப்படின்னு. அந்த சோப்பு தண்ணி நிறைய கலத்தி அது கலக்கி அவங்க மேலே அவங்க பிரமிடு பண்ணும்போது ஏறி மூஞ்சில் அடிப்பாங்க. சிலவங்க உள்ளே போய்ட்டு கீழேருந்து மூஞ்சில் அடிப்பாங்க, மேலே தண்ணி ஊற்றுவாங்க. இப்படி மாறி 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 அவங்க மேலே தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க வலிவு கீழே விழணும், மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த விஷயத்தை நெட்வொர்க்கிங் ஜாயின் பண்ணுறவங்க ஒருத்தர் நம்ம சொல்கிறது கிடையாது, ஏன்னா நமக்கு வந்து நமக்கு டவுன்லைன் வேணுமே அப்படின்னு போட்டுருது. அதுக்கப்புறம் இப்படி தண்ணி அடித்தாலும் தண்ணி மேலே நம்ம தூக்கி வச்சுனாலும் பரவாயில்ல, அதில் சோப்பெல்லாம் கலக்கி வலுக்கு கீழே விடுறதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு இவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் மக்கள் நமக்காக பண்ணுவாங்கிற விஷயம் தெரியாது. இதை ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம அவங்களை வந்து விட்டுருவோம். அப்புறம் அடி விழும்போது அவங்களால தாங்க முடியாது, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே, இவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு அப்படின்னு. ஓகே, ப்ராக்டிக்கல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரி அடித்த உடனே முதல்ல வாங்குற அடி உங்கள் குடும்பத்துலேருந்து இருக்கும், அப்புறம் உங்கள் நண்பர்கிட்டருந்து இருக்கும், உங்கள் சொந்தக்காரன்கிட்ட இருந்து இருக்கும். இந்த மூணு அடியிலே ஆள் ஃப்ளாட்டாகிறவங்க நிறைய பேர். நண்பர்கள்லாம் என்ன, உறவினர்லாம் என்ன, குடும்பம்னா என்னன்னு நீங்கள் வச்சிருக்க ஒரு ஃபார்முலா, ஒரு நம்பிக்கை எல்லாம் தூள் தூளாக உடையும். அப்படியே உங்கள் சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, நண்பை உயிர் கொடுக்க ரெடியாக இருப்பானா ஆனால் நெட்ஒர்க்கில் சேர மாட்டாங்க, அண்ணன் தம்பி என்ன வேணால் செய்வாங்கன்னா சேர மாட்டாங்க. இத்தனை மணிக்கு இங்கே வா மீட் பண்ணுவேன்னா வரமாட்டாங்க. எல்லாமே உங்கள் உலகமே புதுசு புதுசாக அவங்களுக்கு தெரியும், அப்போ உள்ளும் அடி. ஃபோனில் நல்லா பேசுவான் வாரேன்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் வாரேன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்களான்னு அந்த இன்ஃபார்ம் விட பண்ண மாட்டாங்கண்ணா, வர முடியாது அப்படின்னு. அதை கேட்டு இன்னும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும், ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் சும்மா மெல்டலில் வாழ்க்கை நடத்திருப்பீங்க. ரியல் வாழ்க்கை நட்புனா என்ன, உங்கள் சொல்லை கேட்டு உங்கள் பேச்சை யார் கேட்க நம்புறா, கண்ணை முடிட்டு யார் உங்களுக்கு என்ன செய்ய, அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சேர்ந்ததுக்கு அப்புறம் புலப்படும். இது காணாது அப்படின்னு நம்மளை சுற்றி சுற்றி புது கம்பெனி அவங்க ஆரம்பித்தாங்க, இவங்க ஆரம்பித்தாங்க, இவ்வளோ தூரம் போச்சாங்க, அப்புறம் எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க,
அப்புறம் காணாமல் போயிட்டாங்க, பந்தாயிட்டு. இப்படி ஒரு இது தவிர இன்னும் ஒரு விஷயங்கள் வந்து காணாததுக்கு இதுவரை அடி விழுந்துட்டுருக்கோம். தண்ணி ஊற்றி கீழே உழுது காணாதுன்னு சொல்லி மண்ணாளி போட்டு வேற நம்மளை சாட்சி விட்டுருப்பாங்க மற்ற கம்பெனிஸ். எல்லா கம்பெனிஸும் குரோ ஆச்சுன்னா அல்லது மூடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மற்ற கம்பெனிக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மற்ற கம்பெனிஸ் மூடினாங்க அப்படின்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க அவ்வளோ மக்களை வந்து அவங்களோட நம்பிக்கையை ஏமாத்திருப்பாங்க. அது சும்மா விடாது, அது நம்மளை பாதிக்கும். இதையும் நம்ம டவுன்லைன்ட்டாக இவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் நம்ம சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம முதல்ல அவங்கள நல்லபடியாக அதுக்கு தயார் நிலைப்படுத்தி நம்ம அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது அவங்க வந்து தைரியமாக இருப்பாங்க. தெரியும் இந்த மாதிரிலாம் வரப்போகுது, அம்மா நம்ம அம்மா இதை பண்ணாதன்னு சொல்லுவாங்க, அப்பா பண்ணாதான்னு சொல்லுவாங்க, தங்கச்சி தம்பி வேண்டாண்டா விட்டுருன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்காலமாக பார்ப்பாங்க, நம்மளை விட்டு தூர போவாங்க, ரிலேட்டிவ்லாம் நம்மளை விட்டு ஒதுங்குவாங்க. இது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முதலே சொல்லி அவங்கள ஆயத்தப்படுத்தி ரெடி ஆகிருந்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஸ்டார்ட்டில் விட மாட்டாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நகலாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கணும். தெரியாமல் நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது அடி வாங்கும் போது விழுந்துட்டோன்னா முடிஞ்சு போச்சுக்காத. கடைசியாக ஒன்றா சொல்லி நான் முடிக்கிறேன். நான் திருச்செந்தூர் போயிருந்தப்போ குளிக்கிறதுக்கு போகும்போது வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோ இருக்குது. நான் குளிக்க கிளம்பும்போது நான் எல்லா வீடியோ எடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மற்ற கடல்லலாம் குளிக்கிற ஞாபகத்தில் நானும் ஈஸியாக போயிட்டு வீடியோ எடுத்து நான் எப்படி கடலில் குளிக்க அலையெல்லாம் எப்படி சந்திக்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் உள்ளே போய் நான் நேராக அலையை பார்க்காம கேமரா பார்த்துட்டு சரியா ஓகே ரெடி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாதி தூரத்தில் போய் நிற்கும்போது ஒரு பெரிய அலை வந்து அப்படியே என்னை குப்புற அடிச்சு கீழே தள்ளிடும். என்னடா அப்படின்னு நான் பெரிய ஹீரோ மாதிரி போனேன். ஆனால் அங்கே என்னென்ன நடக்கும் அந்த சூழ்நிலைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணலை. அது என்னை தூக்கி அடித்து போட்டுச்சு. ரெண்டாவது திருப்பு நான் வந்துட்டு ஐயோ அப்படின்னு எந்திரிச்சு நின்று இன்னும் தடமை நின்னேன். எந்திரிச்சு மூஞ்சிங்கெல்லாம் தொடச்சு நிற்கிற இன்னொரு அளவு வந்து திரும்ப குப்பிட தள்ளி போட்டுச்சு. நான் எந்த மாதிரி ஹீரோவாக காட்டுறதுக்காக கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உள்ளே பண்ணணும், என்னை அப்படியே தலை குப்புற போட்டு வச்சு என்னையை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் உஷாராகி திரும்பி திரும்பி நின்று நான் வந்து சமாளித்தேன். சொன்னால் வீடியோ கட் பண்ணியிருக்க வேண்டாம் கேவலப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் அடிபட்டு மிதிப்பட்டு அப்படி கிளம்பி போவீங்க, நீங்களாக அடிபட்டு. ஏன்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அப்படி சமாளிப்பீங்க நீங்கள். மக்கள் உங்களுக்கு கொடுக்குற அடியும் உங்களை கேவலப்படுத்துகிற விஷயமும் சமாளிப்பீங்க. திரும்ப போவீங்க, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு அலையும் ஒவ்வொரு தடங்களையும் நம்ம எப்படி சமாளிக்கணும்னு நின்று சமாளிப்பீங்க. குப்பரடிச்சு விழ மாட்டேங்க ரைட்டா, அந்த மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் மக்களோடையும் கூட்டத்தோடையும் இன்னும் நம்ம வந்து முன்னாடி போகணும், இன்னும் நம்ம எல்லார விட கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கணும். கூட்டத்தோட கூட்டமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா. இடம் மார்க்கெட்டிங்க ஃபுல் கூட்டம் நமக்கு எகென்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு அதையும் தாண்டி போகணும். அதேமாதிரி நம்மளோட நம்மளோட கலீக்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்கள சொல்கிறேன், அவங்கெல்லாம் எப்படி வேலை பண்ணுதாங்களோ ஆவரேஜாக வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய 95% நெட்வொர்க்கர் எல்லாமே ஆவரேஜாகவே வாழ்ந்து ஆவரேஜே முடிக்கிறாங்க. 5% பேர் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெரிய லெவலில் அடையாங்க. ஸோ அவங்களையும் தாண்டி நீங்கள் டீப்பாக உள்ளே போகணும், ரிஸ்க் எடுக்கணும், பயங்கரமாக படிக்கணும், நிறைய ட்ரைனிங்ஸ் எடுக்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும். அப்படி உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டு எல்லாரோடையும் ரொம்ப தாண்டி முன்னாடி போகணும், ரொம்ப ஆழமாக போகணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டி வரும். நீங்கள் வேலை பார்க்குறது, நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டியது வரும். ஆனால் நீங்கள் அவ்வளவு பெரிய லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அப்போ படிக்கும்போது நீங்கள் தனியாக அவ்வளோ சொல்லினா எவ்வளோ பெரிய அளவு வேணாலும் உங்களை சமாளிக்க முடியும். யார் என்ன நெகட்டிவிட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அவ்வளோ திறமையாக நீங்கள் அவ்வளோ தைரியசாலியாக நீங்கள் ஆயிடுவீங்க. அப்படி தனியாக நீங்கள் நீந்திக்கிட்டே இருக்கணும், கடலில் தனியாக நீந்திட்டு இருக்கணும். உங்களுக்கு நடக்கிற அவமானத்தெல்லாம் தாண்டிக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் தனியாக ஆயிடுவீங்க. ஸோ சிங்கிளாக போகணுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி எவ்வளோ டீப்பாக பண்ணும் ஏன் எவ்வளோ பெரிய தடங்கள் வந்தாலும் இப்படி தாண்டி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி உங்களை நீங்களே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கணும். அப்புறம் ஜெயிச்சு கேட்டு சரி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி நீங்கள் ஒரு பெரிய ஆகிட்டீங்கன்னா அப்படி சிங்கம் மாதிரி நடந்து வெளியே வருவீங்க. ஸோ மார்க்கெட்டிங் நெடுமக்களை இறங்கும்போது எங்கே எப்படி அடி உள்ளதுன்னு நல்லா தெரிஞ்சுட்டு இறங்குனீங்கன்னா நீங்கள் உங்கள் டவுன்லைன் எல்லோரையும் உயிரோடு ஜெயிக்க வைக்கலாம். இல்லைனா அவங்க அந்த மொட்டிலேருந்து வெளியே வரும்போதே அவங்க பட்டு போயிடுவாங்க.